வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை மற்றும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. முக்கடல் காற்று பற்றிய அறிக்கைக்கு, அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 அக்டோபர் 13 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதலிலே இலங்கைக்கான வானிலையை பார்ப்போம். இலங்கையில், குறிப்பாக வட இலங்கையில் நல்ல மழை பொழிவு. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் இப்படி வட இலங்கையில் இந்த நாளில் இப்படிப்பட்ட மழை பொழிவு வழக்கமாக பொழியாது. ஆனால் இந்த ஆண்டு சிறப்பான மழை பொழிவு நடக்கிறது. ஏற்கனவே வெயிலில் அனுபவித்திருந்த நிலையில் நல்ல மழை பொழிவு இலங்கைக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மழைப்பொழிவு இன்றைக்கும் தொடரும். இலங்கையோட மேற்கு பகுதி தொடங்கி கிழக்கு பகுதி கடலோரம், கிழக்கு கடலோரம் அம்பாறை, திரிகோணமலை, முல்லைத்தீவு உட்பட ஒட்டுமொத்தமாக இலங்கைக்கு இன்றைக்கும் மதியத்தில் மழை தொடங்கி மாலை இரவு தீவிர மழை பொழிவு பெரும்பாலான இடங்களில் இருக்குது, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட. இந்த நிலையில், அதாவது தமிழ்நாடு மற்றும் இலங்கை இடைப்பட்ட வளிமண்டலத்தில் எடுத்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக புதிதாக வடகிழக்கு பருவமழையை தொடக்கக்கூடிய நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளையிலிருந்து இலங்கைக்கு ஓரிரு நாள் சற்று தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும், பாதிக்கும் மழை அல்ல, சீரான மழைப்பொழிவுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவு நாளை திங்கக்கிழமை நல்ல ஒரு மழைப்பொழிவை இலங்கைக்கு கொடுக்க இருக்கிறது. வான மேகமூட்டத்துடன் காணப்படும், குளிர்ச்சியான சீதோஷ்ணநிலை, பெரிதாக வெயில் இருக்காது, அப்படியே சாரல் தூறல் என்று நாள் முழுவதும் நாளை இலங்கைக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம், தெற்கு தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று இலங்கையில் இருக்கக்கூடிய, இலங்கையில் நுழையக்கூடிய அந்த வடகிழக்கு காற்று, வடக்கு காற்று எல்லாம் குளிர்வித்து இலங்கைக்கு இன்று வெப்பசலன மழை போலவும் இடிமழை பொழிவு போலவும் நாளை இடியில்லாத ஒரு நிசப்தமான ஒரு தூறல் மழைப்பொழிவையும் தொடர் மழைப்பொழிவையும், தொடர் மழைப்பொழிவில் என்ன விட்டுவிட்டு மழைப்பொழிவையும் நாளைக்கு அவ்வப்பொழுது கொடுக்கும். பெய்த இடத்துலையே மீண்டும் மீண்டும் வந்து பெய்யலாம், இல்லைனா பெய்யாத இடத்துல ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். இப்படிப்பட்ட வானிலை நாளைக்கு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நிகழ்வானது தமிழ்நாட்டின் வடகடலோரப் பகுதியை நோக்கி நகரும் என்பதனால் 15ஆம் தேதி மழை இருந்தாலும் 14 விட தீவிரம் குறைந்திருக்கும். 15, ஆனால் வான மேகம் சூழ்ந்து காணப்படும், இதமான வெப்பநிலை இருக்கும், அவ்வப்பொழுது தூறல் சாரல் குறுக்கீடுகள் லேசான மழைகள் இருக்கும். பரவலான கனமழை பொழிவு 15-16 இல்லை. ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கு தான் மழை பொழிவை எதிர்பார்க்கிறோம், டெல்டாவிற்கு தெற்கையும் மழை இருக்கும். அதனால் இலங்கைக்கும் மழை இருக்கும். ஆங்காங்கே வான மேகம் சூழ்ந்து காணப்பட்டு தூறல் மழைப்பொழிவை, சாரல் மழைப்பொழிவை, லேசான மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். ஆக இந்த நிகழ்வால், முதல் வடகிழக்கு பருவமழை நிகழ்வால் பெரிய அளவில் மழைப்பொழிவு இலங்கைக்கு கொடுக்காவிட்டாலும் அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தை நோக்கி செல்லப்போகிறது. தமிழ் இந்தியாவோட ஆந்திர பிரதேச பகுதி நோக்கி அதுவும் சரியாக கொடுக்காவிட்டாலும் பெரிய அளவிலே காய விட்டு விடாது. அவ்வப்பொழுது சாரல் தூறல் மழைப்பொழிவுகள் இலங்கைக்கு இருக்கும். நவம்பர் மாத நிகழ்வு கண்டிப்பாக மத்திய மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வரும்பொழுது கனமழை, அதாவது தீபாவளியை ஒட்டிய நாட்களில் வரக்கூடிய மழைப்பொழிவே இலங்கைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது இந்த 19-24 ஒரு நிகழ்வு உருவாக்குறோம், அதில் கூட கிடைக்கிற வாய்ப்பு கம்மி. ஆனால் 24 பிறகு, அதாவது 28 கிடைக்கக்கூடிய நிகழ்வு, தீபாவளி நாட்களில் கிடைக்கக்கூடிய நிகழ்வு நல்ல மழை தரும். அதுவும் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காது. அப்பப்போ விட்டு விட்டு லேசான மழை பொழிவு இருந்துகிட்டே இருக்கும். நவம்பரில், குறிப்பாக நவம்பர் பிற்பகுதியில் தான் மிகச்சிறப்பான மழை. இலங்கை நவம்பர் முற்பகுதியிலேருந்தே மழை தான், அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழை. மத்திய மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கு, டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் சிஸ்டம், நவம்பர் மழை இலங்கைக்கும் கிடைக்கும். ஆனால் நவம்பர் பிற்பகுதி, குறிப்பாக டிசம்பர் முற்பகுதி வலுவான நிகழ்வுக்கு சாதகம். டிசம்பர் முற்பகுதி, டிசம்பர் பிற்பகுதி தாங்க எப்பொழுதுமே இலங்கைக்கு வழியாக, இலங்கை ஊடாக இலங்கைக்கு நல்ல மழைப்பொழிவை தரக்கூடிய அமைப்பெல்லாம் டிசம்பரில் தான் இருக்கும். டிசம்பர் பிற்பகுதி எப்பொழுதுமே குமரிக்கடலில் நிகழ்வு போகும்போது தான் இலங்கையோட தென்னிலங்கைக்கு மழை இருக்கும். வட இலங்கைக்கு டிசம்பர்லேயும், தென்னிலங்கைக்கு ஜனவரிலையும் மழை இருக்கும். அந்தளவுக்கு மழைப்பொழிவுகள் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன்.
ஆரம்பம் தொடக்கம் தமிழ்நாட்டோட வட மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தரும்போது வட இலங்கைக்கு மழை தரும், தென் மாவட்டங்களுக்கு மழை தரும்போது தென்னிலங்கைக்கு மழை தரும் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அடுத்தபடியாக காற்று பற்றிய அறிவிப்பு. அரபிக்கடலிலே இந்தியா மற்றும் ஓமன் ஏமன் இடைப்பட்ட பகுதியில் மத்திய அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக அரபிக்கடலிலே வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து அரபிக்கடலில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மேலும் வங்கக்கடலில் புதிதாக உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையை நோக்கி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று மாலத்தீவிற்கும் குமரிக்கடல் பகுதிக்கும் வலுவான காற்றை கொடுத்து கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு தெற்கு பகுதியிலையும் ஆகையினால் தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்தை அல்லது அங்கிருந்து வருவதற்கோ தூத்துக்குடியிலிருந்து செல்வதற்கோ இப்பொழுதைக்கு நேரம் உகந்ததல்ல. அடுத்தபடியாக இந்த வங்கக்கடல் நிகழ்வானது தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை வரக்கூடிய 15, 16, 17 தேதிகளில் நெருங்கி வந்து அமையும் என்பதனால் அரபிக்கடல் நிகழ்வு கூட ஓமன் போயிடும். அரபிக்கடலுக்கு வரக்கூடிய 14 தேதியிலிருந்து உங்களுக்கு ஃப்ரீ, பெருசாக காற்று இருக்காது. ஆனால் 14 தேதி திங்கக்கிழமையிலிருந்து மன்னார் வளைகுடா, இலங்கையோட சுற்றுவட்டார தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் பாக்ஜலசந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தில் 14, 15, 16, 17 தேதிகளில் அச்சுறுத்தும் காற்று, விட்டு விட்டு வீசும் காற்று, மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும். இதில் தூத்துக்குடி ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பகுதியிலையும் கொழும்பை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பகுதியிலையும் நல்ல ஒரு காற்று இருக்கும். இலங்கைக்கு தெற்கு பகுதியிலையும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கண்டிப்பாக மீனவர்களுக்கு தடை ஏற்படுத்தும் வகையில் காற்றழுத்த தாழ் மண்டலமாக வந்தால் தான் கொடியில் ஏற்றுவாங்க. ஆக இது வெல்மார்க் லோ ப்ரெஷர் வரைக்கும் கூட முன்னேறுமாங்கிறது சந்தேகமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக லோ ப்ரெஷர் ஏரியா, இந்த லோ ப்ரெஷரே விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று மன்னார் வளைகுடாவிலையும் தமிழ்நாட்டின் கரையோரத்திலையும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் வலுவான காற்று இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்போ காற்று குறையும், எப்போ வந்து சரக்கு போக்குவரத்து தூத்துக்குடிக்கு நடத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 18 தேதியிலிருந்து நீங்கள் நடத்தலாம். அதாவது 17 தேதியிலேருந்து நடத்தலாம். 17 தேதி வந்து கரை கடந்து போன பிறகு 17 தேதி பிற்பகலிருந்து மீன்பிடிக்க போகலாம். 18 தேதியிலிருந்து தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி லட்சத்தீவு போக்குவரத்து நடத்தலாம். தூத்துக்குடி மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவிற்கு சென்று கொண்டிய படகுகள் திரும்புவதற்கு உகந்த நாள் 17 தேதி. 17 நீங்கள் திரும்பலாம். அடுத்த நிகழ்வு உருவாகுது, அது ஆந்திர கரையை நோக்கி போகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது 19 தேதியிலிருந்து. அதனால் பெரிய அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் 17, 18, 19 உகந்த நாளாக எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி கொள்ளுமாறு 17, 18, 19, 20 ஆகிய தேதிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீன்பிடிப்பதற்கும் சரக்கு போக்குவரத்திற்கும் தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவுக்கு 17, 18, 19 தேதிகளை, 17 கூட வேண்டாம், 17 பிறகு, 17 மாலைக்கு பிறகு 18, 19, 20 தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 17 தொடங்க வரலாம், அங்கிருந்து புறப்படுவதுக்குள்ளே 2.5 நாள் ஆகும்னியா மாலத்தீவிலிருந்து வருவதற்கு. ஆகவே 17 புறப்படலாம். 17 பிறகு 18 அடையும் பொழுது இங்கே தூத்துக்குடி கடலோரம் காற்று இருக்காது. ஆகையினால் ஆனால் மீண்டும் அடுத்த நிகழ்வு 19 உருவாக போகிறது. அப்போது மன்னார் வளைகுடாவில் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கும், இருந்தாலும் பெரிய தோணிக்கு அச்சுறுத்தும் காற்றாக இருக்காது. மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கலாம் வடகடலோரத்தில். அடுத்த நிகழ்வு அச்சுறுத்தும் காற்று வடகடலோரம், தெற்கு ஆந்திரா மற்றும் ஒட்டுமொத்த ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு ஒரு அச்சுறுத்தும் காற்று இருக்கலாம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் வானிலை ஆய்வறிக்குடன். திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திருங்கள். நன்றி.